ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையில் இந்தியாவின் துணை கேப்டனான ரோஹித் சர்மாவோட ஆட்டம் ரொம்பவே அபாரமாக இருக்குது. இந்த காரணத்தினால இனிமேல் இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தான் தலைமை எடுத்து வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலுத்து வந்துட்டுருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இங்கிலாந்து நடைபெற்று வரும் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில இந்திய கிரிக்கெட் அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு இந்த ஒரு உலகக்கோப்பையில மட்டுமே 5 சதங்களை அடிச்சு இந்த 2019 ஆண்டுக்கான உலகக்கோப்பையில அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியல முதல் இடத்துலயும் இருக்காரு. அதே போல ஒட்டுமொத்த உலகக்கோப்பை வரலாற்று அதிக சதங்கள் அடிச்ச வீரர் அப்படின்ற சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை சமன் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா இல்லனா இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி பல முக்கியமான ஆட்டங்கள்ல தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கு. அவர் தான் பல இக்கட்டான சமயங்கள்ல இந்திய அணியை காப்பாற்றி வெற்றியடையும் வச்சிருக்காரு. ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ல இந்திய அணி தோல்வியை தழுவும் போதே விராட் கோலிக்கு பதில ரோஹித் சர்மாவை கேப்டனா போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலுத்து வந்துச்சு. இந்த சமயத்துல இந்த உலகக்கோப்பையில ரோஹித் சர்மா ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராரு காரணத்துக்காக இனிமே இந்திய அணிக்கு ரோஹித் சர்மாவை தான் கேப்டனா போடணும். ஐபிஎல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஒரு வெற்றிகரமான கேப்டனா வளம் வந்துட்டு இருக்காரு. அதன் காரணத்தினால விராட் கோலியை விட ஒரு சிறந்த தலைமை பண்பு கொண்ட வீரர் தான் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவை இந்திய அணி கேப்டனா போட்டோம் அப்படின்னா இந்திய அணி இன்னும் பல சாதனைகளை செய்து குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2015 உலகக்கோப்பை போட்டியில மகேந்திர சிங் தோனி இந்திய அணிக்கு கேப்டனா இருந்த போது விராட் கோலி எப்படி ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போலதான் தற்போது ரோஹித் சர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல விராட் கோலியை இந்திய அணி கேப்டனா போடணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் வலுத்துச்சு. அதனை தொடர்ந்துதான் அவர் இந்திய அணிக்கு கேப்டனாக மாறினாரு. தற்போது அதே நிலைமை தான் இந்த 2019 உலகக்கோப்பை போட்டியில ரோஹித் சர்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. முன்னாள் வீரர்கள் சில பேரும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி கேப்டனா யார் வர போறாங்க அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.